முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கவும் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் சென்றிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜப்பானிலிருந்து தற்பொழுது புறப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றிரவு 10 மணிக்கு அவர் சென்னை வருகை தருவார் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஜப்பானிலிருந்து முதலமைச்சர் புறப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 9 நாள் பயணமாக சிங்கப்பூர் ஜப்பான் நாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்றிருந்த நிலையில் தற்பொழுது ஜப்பானிலிருந்து புறப்பட்டுள்ளார். கூடுதல் விவரம் செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது சென்னை திரும்புவதற்காக ஜப்பான் மாநகரம் டோக்கியோவிலிருந்து தற்போது சிங்கப்பூர் புறப்பட்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு முறை பயணமாக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு கடந்த 23ஆம் தேதி புறப்பட்டு சென்றிருந்தார். தமிழகத்திற்கு வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் அரசு சார்பில் 2024ஆம் ஆண்டு ஜனவரியில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடத்தப்பட இருக்கிறது. இதில் பங்கேற்குமாறு முதலீட்டாளர்களை சந்தித்து அழைப்பு விடுக்கவும் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் விதமாகவும் சிங்கப்பூர் தொழில் அதிபர்களை சந்தித்து அழைப்பு விடுத்தார். சில நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டது. சிங்கப்பூரில் 2 நாட்கள் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் கடந்த 25ஆம் தேதி ஜப்பான் சென்றார். அங்கு ஒசாகா மற்றும் டோக்கியோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஜப்பான் நாட்டு தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு அங்கிருக்கக்கூடிய நிறுவனங்களையும் நேரடியாகவே சென்று தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டார். மேலும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வருமாறு அங்குள்ள தொழில் அதிபர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். இந்த நிலையில்தான் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு சென்னை திரும்புவதற்காக தற்போது டோக்கியோவிலிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சிங்கப்பூர் புறப்பட்டிருக்கிறார். இன்று இரவு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை வருகை தருவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு விமான நிலையத்தில் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.